ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோ குயிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இப்போ நிறைய பேர் வாராகி அம்மன் பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. வாராகி அம்மனை வந்து நீங்கள் எப்போவுமே வேண்டி உருகி கேட்குறப்ப கண்டிப்பாக அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்கூடாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் பல கதைகளாக நிறைய பக்கம் நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவ்வளோ விசிபிளாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேட்டர்னில் பண்ணிட்டு இருந்தாலுமே ஓகே தான். இப்போ வந்து நான் வாராகி அம்மன் பூஜையை நம்ம வீட்டில் ப்ராப்பரா எப்படி பண்ணலான்ற பேட்டர்னும் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுவும் வந்து பல பேர் பண்ணி பல சக்சஸ் ஸ்டோரிஸை வந்து உருவாக்குன ஒரு பூஜை முறை. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கும் நான் மனசார வேண்டிதான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்றேன். இது உங்களோட லைஃப்லயும் வந்து கண்டிப்பா சக்சஸை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாராகி அம்மனோட படம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வாராகி அம்மன் படத்துக்கு நீங்க ஒரு இது எந்த டைமில் பண்ணணும்னா, நைட்டு 8 மணிக்கு. வாராகி அம்மனுக்கு பண்ணுற பூஜைகள் எல்லாமே ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நைட்டு 8 மணிக்கு அந்த டைம் பீரியடில் பண்ணுங்கள். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 12 நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து அதே டைமில். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வாராகி அம்மன் பூஜை பண்ணுறீங்கன்னா, டெய்லியும் அதே 8 மணிக்கு 12 நாள் தொடர்ந்து நம்ம இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜையோட இன்டென்ஷன்ஸ் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ வந்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வேலைகளில் இல்லை எக்ஸாமில் படிக்கிறதுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ரிமூவ் ஆகணும்னாலும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும், கல்யாணம் ஆகிறதுக்கு எந்த ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து தீர்றதுக்கு நீங்கள் வாராகி அம்மனை அப்படி மனசார வேண்டிங்கன்னா நடக்கும். ஸோ உங்களோட பிரச்சனைகளை நினச்சி வேண்டிக்கோங்க. 8 மணி அந்த மாதிரி டைம் பீரியடில் 12 நாள் தொடர்ந்து அப்படி பண்ணுறப்போ வாராகி அம்மனோட படத்தை வச்சுட்டு 7 வெத்தலை வச்சுக்கோங்க. 7 வெத்தலைக்கு மேலே, ஒவ்வொரு வெத்தலைக்கு மேலேயும் ஒவ்வொரு மண் விளக்கு. அந்த மண் விளக்கில் எண்ணெய் வந்து 5 எண்ணெய் கலந்த மாதிரி கடையிலேயே வைப்பாங்க, அதுக்குள்ளே 5 எண்ணெய் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த 5 எண்ணெய் மிக்ஸ் ஆன ஆயிலை 7 விளக்குலையும் ஊற்றி இதில் பச்சை கலர் திரி போடுங்க, இல்லை அப்படின்னா சிகப்பு கலர் திரி போடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலை மேலே வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு வடக்கு நோக்கி ஒரு விளக்கு இன்னொன்று ஏற்றுங்க. இந்த விளக்கு எல்லாமே வடக்கு நோக்கி பார்த்த மாதிரி டைரக்ஷனில் வச்சுட்டு இன்னொரு ஒரு மெயினான ஒரு பெரிய விளக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி நோக்கி ஏற்றுங்க. ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் வந்து 27 தடவை அந்த இடத்துல உட்காந்து 27 தடவை ஓம் வாராகி போற்றி, சின்ன மந்திரம்தான், ஓம் வாராகி போற்றி, ஓம் வாராகி போற்றி அப்படின்ற மந்திரத்தை 27 டைம்ஸ் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் மனசார மனசுருகி வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடணும், எனக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி விஷயமோ ரொம்ப ஒரு நீங்கள் டெடிக்கேட்டடாக வாராகி அம்மனை நினச்சி வேண்டப்போ அவங்க வந்து உங்களோட விளக்குலேயே உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை ஷோ பண்ணுவாங்க. வாராகி அம்மனோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் விளக்கேற்றுறீங்க, அந்த விளக்கோட ஒளியில் வந்து ஒரு உருவம் தெரியும். உங்களோட கனவுல வந்து குழந்தைங்களோட ஏதாவது ட்ரீம் மாதிரி வரும், இல்லை குழந்தைகளோட வரவு அன்எக்ஸ்பெக்டடாக வரும், அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யாருனே தெரியாத குழந்தை உங்களுக்கு வந்து ஒரு கையில் சாக்லேட் கொடுக்குதுன்னா இது வந்து ஒரு ஹிண்ட்டு. அதாவது வாராகி அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட வேண்டுதலுக்கு அங்கே வந்து சீக்கிரமாக கிடைக்க போகுது, நடக்க போகுது அப்படிங்கிற ஹிண்டெல்லாம் வாராகி அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏற்படுறதுல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி 12 நாள் செய்யுங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனைக்காக வேண்டி கேட்டிங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இது நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள். அதுக்கு மேலவும் வந்து தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் ஒரு விளக்கு இல்லைன்னா ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காயில் வந்து 2 விளக்கா, அந்த 2 விளக்கு போட்டு வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியில் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறது. அதாவது கடன் பிரச்சனைகள், ஃபேமிலிக்குள்ளே இருக்க சண்டை சச்சரவு, பிஸ்னஸில் வந்து ஒரு லாசஸ் இருக்குது அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தேஞ்சு போயிடணும். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது அப்படியே மறைஞ்சு போயிடணும் அப்படின்னா
தேய்பிறை பஞ்சமியில வாராகி அம்மனோட படத்தை வச்சு இந்த தேங்காயில விளக்கு வச்சு இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு வாராகி அம்மனோட மந்திரங்கள் சொல்லுங்க. நிறைய போற்றிகள் இருக்கு, நீங்க யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய சிலருக்கு வந்து எல்லா மந்திரமும் சொல்ல வராது, அதனால நீங்க யூடியூப்ல வந்து நீங்க போட்டுட்டு நீங்க பக்கத்துல உட்காந்து கூட வேண்டுதல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 தடவை ஓம் வாராகி போற்றி அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை நீங்க சொல்லுங்க. ஸோ அப்படி சொல்றப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தேஞ்சு போயிடும். அதே மாதிரி வளர்ப்பிறை பஞ்சமி இந்த டேட்ல நீங்க கேலண்டர்ல பாத்துக்கோங்க. வளர்ப்பிறை பஞ்சமியில இதே மாதிரி தேங்காயில விளக்கு போடுறீங்க இல்லைன்னா ஒரு விளக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நல்ல சக்சஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு லைஃப்ல க்ரோத்து, பண வரவு, நம்மளோட லைஃப்ல வந்து தடைகள் எல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உண்டு பண்றது, நல்ல ப்ராஸ்பரிட்டி உண்டு பண்றது, இதுக்கெல்லாம் வளர்ப்பிறை பஞ்சமியில நீங்க வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை ஏத்தலாம். இந்த மாதிரி முறைகள்ல நீங்க வாராகி அம்மன்ட்ட வேண்டுதல் வச்சு பாருங்க. 100% அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். உங்களோட வீட்டுக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத உங்களால ரொம்ப நல்லா உணர முடியும். அதே மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் மீண்டு வர்றதுக்கும் அந்த பிளெஸிங்ஸும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.